ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று இன்னைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க. அதுக்கு எவ்வளோ ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எந்த தேதி அந்த திட்டம் தொடங்க போகிறாங்க, அதுக்கான பயனாளிகளை எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க, இது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணல் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 20/3/2023 இன்னைக்கு தமிழ்நாட்டோட 2023-24 பட்ஜெட் கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்னைக்கு நிதியமைச்சர் அவங்க இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று இன்னைக்கு அறிவித்தாங்க. அதுக்கு எவ்வளோ ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து இந்த 2023-24 நிதியாண்டிலே செயல்படுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த திட்டம் என்றைக்கு தொடங்கி வைக்க இருக்கிறாங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 15 தமிழக முதல்வர் அவங்க வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பாங்களாம். இந்த திட்டத்துக்கான பயனாளிகளை எப்படி தேர்வு செய்ய இருக்கிறாங்கன்னா, இத்திட்டத்துக்கான பயனாளிகள் தேர்வு செய்யறதுக்கு தனியாக வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறி அந்த குடும்ப தலைவிக்கான பொருளை நிறைவு செய்தாங்க. ஸோ விரைவில் இதுக்கான அந்த பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுவாங்க. வெளியிடும் பட்சத்தில் நம்முடைய சேனலில் உடனடியாக அது குறித்த காணொலிகள் வெளியிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.